ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை வீடியோ. இன்றைக்கின வீடியோ பார்த்தீங்கன்னா எஸ்விசி செட்டப் பாக்ஸ் தான் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி பற்றி வீடியோ பார்க்குறோம். அதில் பார்த்தீங்கன்னா பென்ட்ரைவ் வச்சு எஸ்விசியில் எப்படி யூஸ் பண்ணுறது, நிறைய பேர் கமெண்ட் கேட்டிங்கன்னா. போன வருஷம் வீடியோவில் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் கமெண்ட்லாம் கேட்டிங்க. அந்த வீடியோ பார்த்தீங்கன்னா 32 வியூவர்ஸ் போயிடுச்சு. அதில் நிறைய கமெண்ட்லாம் கேட்டிருந்தேன், பென்ட்ரைவ் வச்சு எப்படி யூஸ் பண்ணுறது, தமிழில் எப்படி லாங்குவேஜ் மாற்றுறது, பென்ட்ரைவ் வச்சு எப்படி படம் பார்க்குறது, அந்த வீடியோலாம் வீடியோ பண்ணியிருக்கேன். மற்றதெல்லாம் நான் வீடியோவில் சொல்கிறேன். நிறைய இம்ப்ரூவ்மெண்ட்ஸ்லாம் உங்களுக்கு தெரியும், டிப்ஸ்லாம். ஒரு 3 ட்ரிக்ஸ் இருக்குது இல்லையா, சரிங்களா? இந்த வீடியோ முழுசாக பார்த்தாலும் உங்களுக்கு தெரியும். சரி, வாங்க வீடியோ கூட போகலாம். ஸ்டார்டிங் பார்த்தீங்கன்னா உங்கள் செட்டப் பாக்ஸ் எடுத்துக்கோங்க. இங்கே தான் இருக்குது, செட் பண்ணி வச்சுருவேன். செட்டப் பாக்ஸ் நான் பிரித்து வச்சுனால உங்களுக்கு தெரியாது, கேமராவில் தெரியாதான்னு தெரியல. இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க, ஆல்ரெடி ஃபிட் பண்ணி வச்சுருவேன். இங்கே பார்த்தீங்கன்னா பென்ட்ரி ஆப்ஷன் இருக்கும். பென்ட்ரி நார்மலாக ஏதாச்சும் ஒரு பென்ட்ரி இருந்தால் போட்டுக்கோங்க. சரி, நான் பென்ட்ரி ஒன்று போட்டுக்கிறேன். பென்ட்ரி உங்கள்கிட்ட இருந்துச்சுன்னா நார்மலாக கரெக்டாக போட்டுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். போட்டேன் நான், நீங்கள் போட்டு எல்லாத்தையும் லைன்லாம் கரெக்டாக கொடுத்துருங்க. ஒயர்லாம் டிவிக்கெல்லாம் சரிங்களா, அந்த ஓரமாக வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்கள் டிவி ஆன் பண்ணிக்கோங்க, சரிங்களா? இப்போ நான் பாஸ் பண்ணிக்கிறேன் வீடியோவை. ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தேவையான சேனல் வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நான் இப்போ இது வச்சுருக்கேன், ஏன்னா காப்பிரைட் வரக்கூடாதுக்காக இந்த பழைய வீடியோ வச்சுருக்கேன். புது வீடியோ பார்த்தீங்கன்னா காப்பிரைட் வந்துடும். இந்த வீடியோ யாராச்சும் பார்த்தீங்கன்னா காப்பிரைட் கொடுக்காதீங்க, சரிங்களா? மக்களுக்காக தான் நான் இந்த வீடியோ பண்ணுறேன், சரிங்களா? இப்போ உங்களுக்கு பிடிச்ச சேனல் வச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா உங்கள் ரிமோட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு ரெட் கலர் சிம்பிள் காட்டுது பார்த்தீங்கன்னா, இந்த பட்டனை கிளிக் பண்ணுங்க. இது வந்து ரெக்கார்டிங், இது ஸ்டாப்பு. இது வந்து அந்த ரெக்கார்டிங் வந்து இது பாஸ் பண்ணி விட்டு, சரிங்களா? இப்போ பார்த்தீங்கன்னா ரெட் கலர் கிளிக் பண்ணுங்கள். அதான் ஃப்ரெண்ட்ஸ் ரெக்கார்டிங்கு, பென்ட்ரைவ் போட்டுங்க. ரெட்டு கிளிக் பண்ணிட்டீங்கன்னா மேலே ஒரு ஆப்ஷன் கேட்கும், பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். அதுதான் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் பென்ட்ரைவ்லேருந்து ரெக்கார்ட் ஆகுது. இப்போதைக்கு ஒரு நிமிஷம் இப்போ செகண்ட்ஸ் வந்து ரெக்கார்ட் ஆகட்டும். பார்த்தீங்கன்னா அந்த சீனை பார்த்துக்கோங்க. இப்போ நான் ரெக்கார்ட் ஆகிட்டு பேர் காட்டுறேன். வெயிட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ ஸ்டாப் பண்ணிடுறேன். பச்சை கலர் இங்கே சிம்பிள் இருக்கும், பார்த்தீங்கன்னா ஏறிங்கன்னா சொன்ன மாதிரி பச்சை கலர் ஸ்டாப் பட்டன் இருக்கும். அது என்ன இப்போ ஸ்டாப் பண்ணிடலாம். ஸ்டாப் பண்ணிங்கன்னா ஓகே மட்டும் கொடுங்க ஃப்ரெண்ட்ஸ். நடுவில் வந்து கிளிக் பண்ணுங்கள், ஓகே இருக்கும். கிளிக் பண்ணிங்கன்னா இப்போ போயிடுச்சு. அப்படி இப்போ எப்படி பார்க்குறோன்னா வீடியோ வந்து இங்கே மெனு பட்டன் இருக்கும். அந்த மெனு பட்டை கிளிக் பண்ணிங்கன்னா மெனு பட்டன் கிளிக் பண்ணிங்கன்னா நிறைய ஆப்ஷன் இருக்கும். நிறைய ஆப்ஷனில் பார்த்தீங்கன்னா 3 ஆப்ஷன் இருக்கும். பிவிஆர் அதை கிளிக் பண்ணிங்கன்னா ஃபஸ்ட்லேயே ஃபைல் லிஸ்ட்னு ஒன்று காட்டும். அதை கிளிக் பண்ணிங்கன்னா நான் ரெக்கார்டு பண்ண வீடியோஸ்லாம் இங்கே தான் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பார்த்தீங்கன்னா நான் ரெக்கார்ட் பண்ண இந்த வீடியோலாம் காட்டுது, சரிங்களா? சவுண்டு மன கப்பேன்ட்டு நீங்கள் வந்து எப்போ என்னத்துக்குண்ணா இது? சப்போஸ் நாடகம்லாம் பார்க்குறீங்கன்னா, ஒரு சமையல் வேலை பார்த்தீங்கன்னா எமர்ஜென்சிக்கு மட்டும் ரெக்கார்ட் பண்ணிவிட்டு அப்புறம் அந்த சீனை பார்த்துக்கலாம். அது யூஸ் ஆகும், நிறைய பேர் யூஸ் ஆகும் ஃப்ரெண்ட்ஸ். அதனால தான் அந்த பென்ட் ஆப்ஷனே கொடுத்துருக்காங்க. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் எனக்கு இதுதான் தெரியும். உங்களுக்கு தெரிஞ்சிச்சுன்னா எனக்கு கீழே கமெண்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு, சரிங்களா? இப்போ ரெக்கார்டிங்கில் தான் ஓடுது, இப்போ முடிய போகுது, வெளியே வந்துடுறேன். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா எஸ்விசியில் வந்து ட்ரிக்ஸ் சொல்லியிருந்தேன். ட்ரிக்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு இருக்குது, நான் ஒன்றுன்னா சொல்லிடுறேன். பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ட்ரிக்ஸ் பார்த்தீங்கன்னா சென்ட்ரு, ஓகே பண்ணி கிளிக் பண்ணிங்கன்னா சைடில் வெல்லோ இது லாக். இப்போ லாக் பார்த்தீங்கன்னா ரெட் கலர் இருக்கும், மேலே ஆஃப், கீழே லாக். சிம்பிள் ரெக்கார்ட் பட்டன் தான் அது. ரெக்கார்ட் நான் ஜூம் பண்ணி காட்டுறேன் ஃபோக்கஸில். இங்கே பார்த்தீங்கன்னா ரெட்டை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்கன்னா பாஸ்வேர்டு. இப்போ பாஸ்வேர்டு பார்த்தீங்கன்னா சின்ன பசங்களாம் உங்களோட சேனல்லாம் பார்க்கக்கூடாது. இந்தமாரி கண்டென்ட்லாம் வர சில அதெல்லாம் நைட் டைம்லாம் அதெல்லாம் பார்க்கக்கூடாதுன்னா நீங்கள் லாக் பண்ணிச்சுன்னா உங்களுக்கு ப்ரைவசியாக இருக்கும் இந்த மாதிரி, சரிங்களா? இப்போ அந்த லாக் பட்டன் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட்டு 1-3 போட்டு பார்த்தேன், செட் ஆகலை. அதுக்கப்புறம் தான் 0-0 போட்டு பார்த்தேன், லாக்கு லாக் ஆயிடுச்சுன்னா பார்த்தீங்கன்னா இப்போ லாக் எடுக்குதுன்னா அதே ரெட்டை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிட்டீங்கன்னா 0-0 கொடுங்க, லாக் விழுந்து. ஃபஸ்ட்டு ட்ரிக்ஸ். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா மஞ்சள் கலர் ஒன்று இருக்குது, அது என்ன மீனிங் தெரியல, சரி அது கிளிக் பண்ணுறேன். மஞ்சள் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு தேவையான சேனல் வந்து ஒரு ஆர்ட் சிம்பிள் வரும். உங்களுக்கு பிடிச்ச சேனல் வந்து லிஸ்ட் பண்ணிங்கன்னா பச்சு அங்கே பார்த்தீங்கன்னா செட்டு ப்ரைவேட்டு அதான் மீனிங் தெரியல எனக்கு. அந்த பச்சை கலை கிளிக் பண்ணிங்க, பச்சை கலை கேட்குறாங்க. பச்சை கிளிக் பண்ணிங்கன்னா ஒன்று ஒரு சேனல்லாம் லிஸ்ட் பண்ணியிருக்கோம். பச்சை கலை கிளிக் பண்ணால் பிடிச்ச சேனல்லாம் இப்போ நான் பண்ணிவிட்டேன். இப்போ எக்ஸிட் கொடுத்துட்டு நான் வெளியே வரேன். அந்த சேனல் பார்த்தீங்கன்னா
ஒரு நிமிஷம் ஃப்ரெண்ட்ஸ், எக்ஸிட் பண்ணிட்டேன். இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா இப்போ நான் ஒரு சேனலில் வச்சுருந்தேன் ஃப்ரெண்ட்ஸ், அந்த சேனல் மேலே ஒரு ஆர்ட் சிம்பிள் காட்டும். இப்போ பார்த்தீங்கன்னா ஆர்ட் தெரியுதா உங்களுக்கு? இந்த சேனலில் எனக்கு பிடிச்ச சேனலு சன் லைவ் சன் மியூசிக்லாம் சரிங்களா, இதுமாரி ஆர்ட் பண்ணிக்கலாம் சரிங்களா. இதான் உங்களுக்கு ரெண்டாவது ட்ரிக். மூணாவது ட்ரிக் பார்த்தீங்கன்னா தமிழ் லாங்குவேஜ் பார்த்தீங்கன்னா சொல்லியிருந்தாங்க அந்த போன வீடியோவில் கமெண்ட்டில். இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு ஆடியோன்னு ஒரு கிளிக் ஒரு பட்டன் இருக்கும், ஆடியோ பட்டனே இருக்குது, அதை கிளிக் பண்ணிங்கன்னா ஒரு இங்கிலீஷ் சேனலில் ஒரு பொம்மை சேனல்லாம் தெலுங்கில் கொடுத்துருப்பாங்க. இங்கே கீழே நாலு வகையான சேனல் வரும், தமிழ் இங்கிலீஷு தெலுங்கு அப்புறம் ஹிந்தி வரும். அதான் நினைக்கிறேன் உங்களுக்கு தேவையான கிளிக் பண்ணிவிட்டு ஓகே கொடுத்தீங்கன்னா மாறிடும் சரிங்களா. இதான் ஃப்ரெண்ட்ஸ் மூணாவது ட்ரிக்ஸு சரிங்களா. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா நாலு ட்ரிக்ஸை பார்த்தாச்சு, பென்ட்ரைவு அப்புறம் லாக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிடிச்ச சேனல் உங்களுக்கு தமிழ் லாங்குவேஜ். இந்த வீடியோ உங்களுக்கு மறக்காமல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸு, ஷேர் பண்ணுங்கள். எஸ்இசி ஃபேன்ஸ்லாம் கொஞ்சம் ஹாப்பியாக இருப்பீங்க இப்போ அந்த ட்ரிக்ஸ்லாம் தெரிஞ்சதுனால. உங்களுக்கு ஏதாச்சும் ஒரு ட்ரிக்ஸ் இல்லை ஏதாச்சும் ஒரு ஆலிட் படம் அதெல்லாம் உங்களுக்கு தமிழில் பண்ணாங்கன்னா கீழே கமெண்ட்டாக கமெண்ட் பண்ணுங்கள், நான் அது நெக்ஸ்ட் வீடியோ உங்களுக்கு சொல்லுவேன் சரிங்களா, மக்களுக்கு தெரியுதுக்காக. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் கமெண்ட்டு ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சரிங்களா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா ஆலிவுட் படம்லாம் எப்படி தமிழில் பார்க்குறது சில சேனல்லாம் வந்திருக்கு, நான் அடுத்த வீடியோவில் நான் சூப்பராக பேசுகிறேன் சரிங்களா. சரி, வீடியோ எடுத்து பண்ணுறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.